ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 2, 1984 மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏர்போர்ட்டில் 2 டார்க் கலர் ப்ரௌன் சூட்கேஸில் வந்து வெடிப்பொருள் இருக்குது, பாம் இருக்குது. உடனே வந்து அந்த மேனேஜர் வந்து கேட்குறாரு, என்ன பாம்மு, பாம்னா என்ன பாம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த குரல் வந்து சொல்கிறாங்க, இது வந்து கல் வெடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பாம் வந்து உங்கள் ஏர்போர்ட்டில் வச்சுருக்கோம், 2 டார்க் கலர் ப்ரௌன் சூட்கேஸில் வந்து வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே அந்த மேனேஜருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவருடைய சீனியர் அஃபிஷியலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்தது, நம்ம ஏர்போர்ட்டில் வந்து 2 டார்க் கலர் ப்ரௌன் சூட்கேஸில் வந்து பாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே சீனியர் அஃபிஷியல் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உடனே டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏர்போர்ட் செக்யூரிட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து பெருசாக எதுவும் கண்டுக்கல, சும்மா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா உடனே டெபுட்டி சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவருமே வந்து எதுவும் பெருசாக ரியாக்ஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் சரி என்னடா ரெண்டு பேரும் எதுவும் பெருசாக ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து எதுவும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. கடைசியாக வந்து சரி கஸ்டம் அஃபிஷியல்ஸ் இவங்க தான் வந்து பேகு இந்த சூட்கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க, நாட்டுக்குள்ளே என்ன வருது, நாட்டை விட்டு வெளியே போகுது எல்லாம் அவங்களுடைய பொறுப்பு, சரி அவங்களாவது ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கஸ்டம் அஃபிஷியல்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாமெல்லாம் எதுவும் இருக்காது, ஏதாவது வந்து கான்ட்ராபேண்ட் இருக்கும், ஏதாவது தங்கமோ ஏதாவது கடத்திட்டு இருப்பாங்க, அதை வந்து திசை திருப்பறத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபேக் ஃபோன் கால் பண்ணியிருப்பாங்க, நீ வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்காதுன்னு சொல்லி அவங்களும் வந்து ஃபோன் வச்சிடறாங்க. உடனே மேனேஜருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சீனியர் அஃபிஷியலுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் 10:30 மணிக்கு நைட்டு 10:30 மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 15 நிமிஷத்தில் அந்த பாம் வெடிக்க போகுது, உடனே அந்த பாம் வந்து அங்கேருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஃபோன் காலில் வந்து சொல்கிறாங்க. ஒரு வழியாக வந்து யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. கடைசியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் அஃபிஷியல்ஸ் வந்து சரி அந்த பேக் என்ன தான் இருக்குதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பிளேனில் வந்து லோடு ஏற்றுவாங்கல்ல, அவங்கள ஒரு ஆளை அனுப்பிச்சு அந்த பேக் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அவர் கரெக்டாக வந்து அதை எடுக்க போகும்போது அந்த பாம் வந்து 10:52 வெடிச்சிருது. வெடித்த அந்த இம்பேக்டில் வந்து ஏர்போர்ட்டுடைய ரூஃப் அது வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்துருது. அதாவது அந்த பெட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைவல் சைடு, ஏர்போர்ட் அரைவல் சைடில் வந்து வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அரைவல் சைடோட கான்க்ரீட் ரூஃப் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு, அந்த அளவுக்கு இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்து இந்த கஸ்டம்ஸ் வந்து பேகேஜ் செக் பண்ணுற ஏரியா இருக்குது, அந்த இடத்துல அதோட கூரையுமே வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 31 பேர் வந்து இந்த வெடித்த இம்பேக்டில் 31 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதில் 23 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸ், ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலம்போவில் இருந்து வந்த ஸ்ரீலங்கன்ஸ் வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க காலையில் வந்து அபுதாபி ஃப்ளைட், ஏர்லி ஃப்ளைட் இருக்குது, அதுக்காக வந்து நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களில் கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 31 பேர் இறந்துட்டாங்க, அதில் 23 பேர் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு இந்த இம்பேக்ட் இருந்ததுன்னா, வெடித்த வெடியில் மக்கள்லாம் வந்து சிதறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட தலை வந்து, அதாவது இறந்தவர் ஒருத்தரோட தலை வந்து கிட்டத்தட்ட 150 அடி தள்ளி போய் விழுந்துருச்சு, அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரி இப்போ வந்து வெடிச்சிருச்சு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வைக்கிறாங்க, டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, சிபிஐ எல்லாம் வந்து வராங்க. யாரோட ஹெட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கே மோகன்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிபி, அவரோட தலைமையில் வந்து விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணையில் ஒரு வாரத்தில் வந்து இந்த கேஸில் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி ஒரு 11 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் 5 பேர் வந்து மெயின் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த 5 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆள் வந்து கதிரேசன் மகேஸ்வரன், இவருக்கு வந்து 1 பேர் இருக்குது, பனகோடா மகேஸ்வரன். ஏன்னா பனகோடா மகேஸ்வரன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஸ்ரீலங்காவில் பனகோடா அப்படின்னு வந்து ஒரு மேக்ஸிமம் செக்யூரிட்டி ப்ரிசன், அதாவது பயங்கர காவலுக்கு உட்பட்ட ஒரு சிறை இருக்குது, அந்த சிறையிலேருந்து எஸ்கேப் ஆனதுனால இவருக்கு வந்து ஒரு புகழாரமாக பனகோடா மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க போல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஸ்வர ராஜா, தம்பி ராஜா, இவங்க 2 பேரும் வந்து ஸ்ரீலங்கன்ஸ். அதுக்கப்புறம் லோகநாதன், விஜயகுமார், இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்லைன்ஸ், அந்த ஏர்லைன்ஸில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, சென்னையில் தங்கி அந்த ஏர்லைன்ஸில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுமார், இவர் வந்து அந்த ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கான்ஸ்டபிளாக இருந்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ண 11 பேரில் இவங்க 5 பேர் தான் வந்து மெயின் அக்யூஸ்ட். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கதிரேசன் மகேஸ்வரன் தான் வந்து இந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து தமிழ் ஈழம் ஆர்மி அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு அவுட்ஃபிட் இருந்ததாகவும், அவங்களுடைய ஹெட்டு தான் வந்து இந்த கதிரேசன் மகேஸ்வரன். இவர் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் யூனிவர்சிட்டியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருந்திருக்காரு, எக்ஸ்ப்ளோசிவில் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட், எக்ஸ்ப்ளோசிவ் செய்கிறதுல வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து இந்த பாமை வந்து ரெடி பண்ணது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இதில் அரெஸ்ட் பண்ண உடனே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சென்னையில் ஒரு
வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. 1 கிலோ பொட்டாசியம் சைனைடு, மற்ற வெடிப்பொருட்கள், டெட்னேட்டர் வயர், இந்த பாம்பு செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த டைமிங் டிவைஸ், அதாவது அந்த கிளாக் இருக்கும்ல பாம்பில், அதெல்லாம் வந்து ஒரு வீட்டிலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாம்பை வந்து இந்த வீட்டில் தான் வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அதையுமே வந்து அந்த ஸ்ரீலங்கன்ஸ் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிளான் பண்ணது வந்து ஜூலை 31, 1984, அதாவது இந்த பாம்பு லாஸ்ட்டுக்கு 2 நாள் முன்னாடி இந்த கதிரேசன் மகேஸ்வரன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, வந்து பேகேஜ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டாங்க. இவங்களோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் ஃப்ளைட் வந்து போகுது, 8-10 மணிக்கு அந்த ஃப்ளைட் இங்கேருந்து கிளம்புது. கிளம்பி அது பார்த்திங்கன்னா கொலம்போவில் வந்து 11 மணிக்கு வந்து அந்த ஃப்ளைட் வந்து இறங்கும். ஸ்ரீலங்கா கொலம்போவில் வந்து அந்த ஃப்ளைட் வந்து இறங்கும். இவங்களோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரோப்ளைனில் இந்த சூட்கேஸ் பாம்பை எடுத்துகிட்டு போய் கொலம்போ ஏர்போர்ட்டில் அந்த தரையிறங்கும் போது அந்த ஃப்ளைட்டை வெடிக்க வைக்கணுங்கிறது தான் பிளானு. ஏற்கனவே ஜூலை 31, 1984 இவங்க வந்து ஒரு அட்டம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டம்ப்டில் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த கதிரேசரன் மகேஸ்வரன் ரெண்டு சூட்கேஸோட உள்ளே வராரு. உள்ளே வந்து அந்த பேகேஜ் வந்து செக்இன் பண்ணும்போது அந்த வெயிட் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது 35 கிலோ தான் அலௌடு. 35 கிலோவுக்கு மேலே இருந்ததுனால அவங்க வந்து அலோவ் பண்ணல, எக்ஸ்ட்ரா காசு கட்டுறதுக்கு இவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து திரும்பி வந்துடுறாரு. மறுபடியும் ஆகஸ்ட் 2, 1984 மறுபடியும் வந்து ரெண்டு சூட்கேஸோட போகிறாரு. வெயிட் வந்து இந்த தடவை 55 கிலோ இருக்குது. எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கட்டிட்டு இவர் வந்து அங்கேயே வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணும்போது மறுபடியும் பேகேஜ் செக்இன் வருது. பேகேஜ் செக்இனில் எங்கே மாட்டின பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து சூட்கேஸ் அங்கேயே விட்டுட்டு திரும்பி வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளைட்டு, அந்த 8-10 ஸ்ரீலங்கா ஃப்ளைட், அதாவது சென்னையிலேருந்து கொலம்போ போகிற அந்த ஃப்ளைட்டில் வந்து கிட்டத்தட்ட 97 பேசஞ்சர்ஸ் வந்து புக் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் 96 பேர் வந்து பேகேஜ் செக் பண்ணிட்டு ஏரோப்ளைனில் வந்து பேகேஜ் லோட் பண்ணிட்டாங்க. ஒரு ஆள் வந்து செக்இன் பண்ணலை, ஃப்ளைட்லேயும் வரலை. யார் அந்த ஒரு ஆள் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த கதிரேசன் மகேஸ்வரன். இந்த மாதிரி தான் வந்து இவர் வந்து கண்டுபிடிக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 31 இவர் பேர் கதிரேசன் சொல்லி டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் வந்து எங்கே கதிரேசன் சொல்லி புக் பண்ணால் மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை புக் பண்ணும்போது ஜதிரேசன் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்களை வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்கும்போது ரெண்டு அட்வொகேட் வந்து இவங்களுக்கு சாதகமாக வாதாடுறாங்க, அதாவது இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. வாதாடி வந்து பெயிலும் வாங்கி கொடுக்குறாங்க. பெயில் வாங்கினோடனே இந்த 11 பேரில் 4 பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த 4 பேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டர் மைண்ட் கதிரேசன் மகேஸ்வரன், அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஸ்ரீலங்கன் ஆளுங்க விக்னேஸ்வர ராஜா, தம்பி ராஜா, இவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து பெயில் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பெயில் வாங்கி இவங்க எஸ்கேப் ஆனதுனால இவங்களுக்கு வந்து சாட்சி கொடுத்த, அதாவது இவங்களுக்கு வந்து ஷூரிட்டி கொடுத்த அந்த ரெண்டு அட்வொகேட்டோட சொத்தெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 ஹைகோர்ட் கேஸ் நடக்குது. அந்த ஹைகோர்ட் கேஸில் வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதாவது இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா அக்யூஸ்டையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸப்ட் வந்து அந்த கதிரேசன் மகேஸ்வரன். 2004 இவரையுமே வந்து இவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அதாவது அந்த பாம்பு லாஸ்ட்டுக்கும் இந்த கதிரேசன் மகேஸ்வரனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிடுது. அதுக்கு வந்து என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் யாருமே வந்து இவங்களை அடையாளம் சொல்லலை, அதாவது இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஏர்போர்ட்டில் இருந்ததா எந்த சாட்சியுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனுமே வந்து இவர் தான் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த சாட்சியும் இல்லை காரணத்தினால அவரையும் வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. சரி, அப்போ யார் தான் வந்து யார் மேலே தான் தப்பு? இந்த பாம்பு லாஸ்ட், இவ்வளோ பெரிய பாம்பு லாஸ்ட் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட வந்து ஏர்போர்ட் பில்டிங்கில் ஏகப்பட்ட சேதம் ஆகிருக்கு, 31 பேரோட உயிர் போயிருக்கு, நிறைய பேருக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. சரி, அப்படி யார் தான் வந்து இதுக்கு பொறுப்பு? எல்லாத்தையுமே வந்து விடுதலை பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் யார் தான் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து டிஜிசி, அதாவது இந்த டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அஃபிஷியல்ஸ் தான் வந்து காரணம். ஏன்னா அனானிமஸ்க்கு ஃபோன் கால் வந்திருக்கு, எல்லாருமே ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் வந்து டிஜிபிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, டிசிபிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, யாருமே வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கல, ஒரு மெத்தனமாகவே விட்டுட்டீங்க. யாருமே வந்து பாம்பு பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வார்னிங் வந்திருக்கு, எவனுமே வந்து செக் பண்ணல, ஏர்போர்ட்டில் வந்து ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல. கஸ்டம் அஃபிஷியல்ஸுக்கு ஃபோன் பண்ணால் கஸ்டம் அஃபிஷியல்ஸுக்கு கீழே தான் வந்து அந்த பெட்டி இருக்குது, அதாவது அந்த மாதிரி ஆள் யாருன்னு தெரியாத ரெண்டு பெட்டி இருக்குன்னொடனே அந்த பெட்டியை வந்து கஸ்டம் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அந்த பெட்டி முதல்ல டிபார்ச்சரில் இருந்திருக்கு, டிபார்ச்சர்லேருந்து அதை கொண்டு போய் அரைவல்லையும் வந்து கஸ்டம் அஃபிஷியல்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து ஃபோன் வருது இந்த மாதிரி பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் வந்து இவங்க யாரும் இதை சீரியஸாக எடுத்துக்கல. சீனியர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்துட்டு மெத்தனமாக இருக்காங்க, ஒரும் சீரியஸாக எடுத்துக்கல. எல்லாருமே வந்து பாம் வெடித்ததுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்களே தவிர பாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கு வந்து இந்த விஷயம் போயிருக்கு. அவருமே வந்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு வண்டி அனுப்பு, எங்கள் வீட்டுக்கு வண்டி அனுப்பு, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், நீ வண்டி எடுப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தனமான ஒரு பதில் தான் சொல்கிறாங்க. யாரும் இந்த விஷயத்த சீரியஸாக எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாமல்
ஒருவேளை இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்திருந்தாலும் அவர்கிட்ட எந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை, பாம் த்ரெட் இருக்குது, அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை, இவங்க தான் காரணம், இவங்க வந்து யாரும் அவங்களுடைய பணியை சீரியஸாக எடுத்துக்கல, அதுதான் வந்து இந்த பாம் பிளாஸ்டுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிசிஏ ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில், நம்ம மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் பாம் வெடித்த கதை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து யாரோட தப்பு? ஒருவேளை ஹைகோர்ட் வந்து இந்த பாம் பிளாஸ்டில் சம்மந்தப்பட்டவங்களை விடுவிச்சிருக்கூடாதா? இல்லை அந்த டிஜிசிஏ ரிப்போர்ட் சொல்கிற மாதிரி இந்த அஃபிஷியல்ஸோடைய மெத்தனம் தான் காரணமாக, அதாவது ரெண்டு தடவை ஃபோன் வருது, அதாவது பாம் 10:52 வெடிக்குது, 10:10 ஒரு ஃபோன் வருது, 10:45 ஃபோன் வருது, ரெண்டு தடவை ஃபோன் வருது, அந்த அஃபிஷியல் வந்து எல்லாத்துக்குமே வந்து அலர்ட் பண்ணிட்டாரு பாம் இருக்குன்னு சொல்கிறாங்க வந்து செக் பண்ணுங்கன்ட்டு, ஆனால் யாருமே வந்து செக் பண்ணல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் எ குட் டே.